கிட்டா மேனேஜ் பண்ண போகிறது ஒரு 3 seasons பெயிண்டிங் பண்ண போகிறேன் வித்தவுட் ப்ரெஷர் பண்ண போகிறேன். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குவார்ட்டர் சார்ட்டில் 3 seasonsக்காக நான் வந்து 3 divisions ஆஃப் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணது ஹாஸ்பிட்டல் டேப் வச்சு நான் 3 seasonsக்காக 3 divisions யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாட்டர் கலர், எ கப் ஆஃப் வாட்டர், பேலட், ஸ்பாஞ்சஸ் அண்ட் ரஃப் கிளாத். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுறது வந்து வாட்டரில் அந்த ஸ்பாஞ்சை நல்லா டிப் பண்ணிக்கணும், லைட் டிப்பி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு டேப் செக் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் நம்ம டிப் பண்ணதில் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் இதுவும் போட போகிறதாட்டி அந்த இடத்துல வாட்டர் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிட்டோம். டேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது டேப் வாட்டர் கலரில் பெர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பெயிண்ட்டு நல்லா டேப் பண்ணிட்டு இது வருங்க. அதில் நான் டேப் பண்ணால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கொஞ்சமாக இவ்வளோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அது நெக்ஸ்ட் அதுவே வந்து லைட் ப்ளூ வாட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இதை ஆட் பண்ணிட்டு இது இன்னும் லைட் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த பார்டரை விட்டு வெள்ளை போகக்கூடாது. சாரி நான் அப்பயே சொல்ல மறந்துட்டேன், டேபிள் சால்ட் ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் எடுத்து மேல் லைட்டாக டீப் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் எல்லோ ஃபாஸ்டா ப்ரௌன் எடுத்தா ஸ்குவீஸ்
ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ அந்த சால்ட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ண மாதிரியே இப்போ வாட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லைட் ப்ரௌன். கலர் நின்றுமா கலர் இருக்கு ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ரெட்டு. இந்த த்ரீ சீசனும் ஃபஸ்ட்டு நல்லா காயணும், அதுக்கப்புறமா இந்த சால்ட்டெல்லாம் நம்ம ரப் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரே இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சாஃப்டாக இப்படி ரப் பண்ணணும். அப்போ தான் இந்த சால்ட் எல்லாமே போகும். இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ரப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ த்ரீ பிரான்சஸ் போடுறதுக்காக பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டூத் பிக்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இப்போ நான் இது போட்டு போடுறேன்.
இப்போ நம்ம ட்ரீ பிரான்ச்சஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்லோவாக டேப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்க டேப் எடுத்துடலாம். நம்மளோட த்ரீ சீசன் ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சால்ட் டெக்யூனோட வித்தவுட் ப்ரெஷ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் கம்ப்ளீட்டட் ஆர்டிக்கல். தேங்க்யூ. ட்ரிபிள் வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்க.